வணக்கம், வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவம்ங்கிற தலைப்பில் சில பதிவுகள். அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம தொட்டா சுருங்கி என்கிற மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஒரு விளையாட்டு காமிக்கக்கூடிய பொருள் மாதிரி அறிமுகப்படுத்தியிருப்போம். அதுவும் சில குழந்தைகளுக்கு மட்டும் கையால் தொட்டு காமிச்சு இது பாரு சுருங்கி போகுது பாருன்ட்டு ஆச்சரியமாக குழந்தைங்க பார்க்குறதோட நம்ம அதை நிறுத்தியிருப்போம். ஏன்னா அதை பற்றின மருத்துவ பயன்களை பற்றின சில நல்ல விஷயங்கள் கூட நாம் கற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்கவில்லை. அதனால் இப்போ நான் சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டு அடுத்த முறை தொட்டா சுருங்கிய பற்றி பார்க்கும்போது நமது குழந்தைகளுக்கு அதை பற்றின மருத்துவ விஷயங்களையும் அது எவ்வளோ பெரிய மூலிகைங்கிறதையும் சொல்லி செல்ல வேண்டும். வாழ்க வளமுடன். இந்த தொட்டா சுருங்கிக்கு தாவரவியல் பெயர் மிமோசா புடிக்கா, சான்ஸ்கிரிட்டில் லஜ்ஜாலு, தெலுங்கில் மனுகுமர, கன்னடத்தில் நாகி கேக்கிடா, மலையாளத்தில் தொட்டால் வாடிங்கிற பேரில் சொல்கிறாங்க. பறந்து விரிந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். முழுதும் சிறு முட்கள் காணப்படும். நேராகவோ வளைந்தோ இருக்கும். இலைகள் சிறகு வடிவமான கூட்டிலை அமைப்பில் இருக்கும். தொட்டால் வாடிவிடும். இதன் இலைகளின் சிறப்பான அமைப்பாலேயே இது தொட்டார் சுருங்கி என்கிற பெயர் பெற்றது. மலர்கள் தொகுப்பானவை, மென்மையானவை, இளஞ்சிவப்பு நிறமானவை. கனிகள் தொகுப்பானவை, அலை போன்ற வளைவு கொண்டவை, தட்டையானவை. விளிம்புகளில் முள் போன்ற சொரசொரப்பான ரோமங்கள் காணப்படும். கனியில் 5 விதைகள் வரை தட்டையாக காணப்படும். இந்தியா முழுவதும் சமவெளிகள், கடற்கரையோரங்கள் சிறிய தொகுப்பாக காணப்படும். தமிழகத்தில் ஈரப்பங்கான இடங்கள், ஆற்றங்கரைகள், சாகுபடி நிலங்களில், கரைகளில் மற்றும் தரிசு நிலங்களில் வளர்கிறது. தொட்டார் சுணுங்கி, தொட்டால் வாடி, இலச்சி, லட்சுமி, லட்சுமி மூலிகை போன்ற மாற்று பெயர்களும் இந்த தொட்டார் சுணுங்கி தாவரத்துக்கு உண்டு. முழு தாவரமும் மருத்துவ பயன் கொண்டவை. முழு தாவரமும் இனிப்பு சுவை, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு ஆகிய சுவைகளின் கலவையாக கொண்டது. வெப்பத்தன்மையானது. இலை மூல நோய் பவித்திரம் புண்களை குணமாக்கும். உடலை தேற்றும். இலைச்சாறு புண்களை குணமாக்கும். அதிமூத்திரத்தை கட்டுப்படுத்தும். காமம் பெருக்கும். வேர் காமம் பெருக்கும் ஒரு முக்கிய மூலிகையாக இருக்கிறது. மூல நோய் மற்றும் வாதத்தடிப்பை குணமாக்குவது வேரின் பயன்கள்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோய் கட்டுப்படுவதற்கு முழு தாவரத்தை உலர்த்தி தூள் செய்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு ஒரு தேக்கு ரெண்டு அளவு காலையில் வெந்நீருடன் 48 நாட்கள் வரை சாப்பிட வேண்டும். மாதவிடாய் என்பது ஏற்படும் அதிகமான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த முழு செடியையும் எடுத்து சாறு எடுக்க வேண்டும். 4 தேக்கு ரெண்டு அளவு சாற்றுடன் 2 தேக்கு ரெண்டு அளவு தேன் கலந்து குடிக்க வேண்டும். இன்னும் 3 வேளைகள் அவ்வப்போது தயார் செய்து சாற்றை பருக வேண்டும். அல்லது ஒரு கைப்பிடி அளவு இலைகளுடன் சிறிதளவு சீரகம் வெங்காயத்தை சேர்த்து அரைத்து எலுமிச்சம்பழ அளவு சாப்பிட வேண்டும். வெட்டுக்காயங்கள் குணமாக முழுச்செடியை அரைத்து சாறு எடுக்க வேண்டும். காயத்தின் மீது சாற்றை தடவ வேண்டும். குணமாகும் வரை தினமும் 2 வேளைகள் தொடர்ந்து தடவி வர வேண்டும். கை கால் மூட்டு வீக்கம் குணமாக இலைகளை அரைத்து பசையாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவ வேண்டும். ஒவ்வாமை, தோல் தடிப்பு போன்றவை குணமாவதற்கு இலைச்சாற்றை பாதிக்கப்பட்ட இடங்களில் தடவ வேண்டும் என்று குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தொட்டா சுருங்கிய ஒரு விளையாட்டு காட்டு ஒரு மூலிகையாக மட்டும் காமிக்காமல் அதன் பலன்களை நமது குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இதை பற்றின தொட்டா சுருங்கி பற்றின ஒரு விரிவான பதிவு நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே உண்டு. அதையும் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.